நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரியவர்த்தி சண்முகம் கவிஞரோட சமையல் சேனல்ல இன்னைக்கு நல்ல ஒரு கோஸ்மல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கோஸ்மல்லி வந்து செட்டிநாடு ஸ்டைலுங்க, இட்லி தோசை இது எல்லாத்துக்கும், மற்றது எதுக்கும் இது ரொம்ப பொருந்தாது. இட்லி தோசை இடியாப்பம் அதுதான் ரொம்ப நல்லது, ஆப்பத்துக்கு கூட இது கொஞ்சம் அவ்வளவுதான் இருக்காது. இந்த கோஸ்மல்லி கத்திரிக்காய் வச்சு பண்றது. சில பேர் பாத்தீங்கன்னா, அதாவது செட்டியாஸ் இல்லாமங்க சில பேர் வந்து இந்த கத்திரிக்காய் சுட்டு அந்த மாதிரி பண்றவங்க உண்டு. ஆனா இது முழுக்க முழுக்க கத்திரிக்காய் வேக வச்சு பண்றது ஒண்ணுதான். இதுல இந்த ஃபிளேவரும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ஒன்று பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கத்திரிக்காய் மட்டும் இல்லாம இதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம பண்றது வழக்கம். இது முதல்ல நான் பண்ணும்போது எனக்கு இதுல வந்து ஏனோ டேஸ்ட் நான் பண்றது பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிதான். என் தங்கச்சி தான் சொன்னா, நீ புளி ஊத்துறேன்னா புளி ஊத்தாத நிறுத்து. நான் வந்து லேசா புளி ஊத்துறேன், புளியே ஊத்தாம பண்ணி பாருங்கண்ணா. அதே மாதிரி பண்ணி பார்த்தேன், எக்ஸலண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சு அந்த மாதிரி. அதனால இப்போ வந்து ஃபுல்லா இந்த மாதிரி தான் பண்றேன். இன்னைக்கு அதை தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய். சில பேர் விதை வச்ச கத்திரிக்காயை நல்லா இருக்கும்னு வாங்குவாங்க. நான் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிறது. சின்ன கத்திரிக்காயா இருந்ததுன்னா பிஞ்சு கத்திரிக்காய் தான் இருக்கு வீட்டுலன்னா, அதை எடுத்து வேக வச்சு மசிச்சிட்டும் பண்ணிடுவேன். அதனால அப்படியும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஒன்றா சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் தோல் எடுத்துட்டேன். ஆனால் இந்த தோல் எடுக்காமல் ஒன்று ஒன்று வச்சு காமிச்சேன் நேர்களுக்கு. இது எப்படி எடுத்து தோல் எடுக்கிறதுங்கிறதுக்கு, இந்த முத்தல் கத்திரிக்காய் தான் பெரும்பாலும் இதை பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ முத்தல் கத்திரிக்காய் இல்லாமல் பிஞ்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோலை வழித்து எடுத்துருங்க. நேர்களும் எடுத்து தோலையும் இதோடய போட்டுட்டேன், இதை எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ இது ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சிடணும். இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் மசிச்சிடணும். இது உருளைக்கிழங்கு எத்தனை பேர் சேர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு நான் புளி சேர்க்கறதே கிடையாது. தக்காளியை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ நல்லாவே இருக்கும். இது ஒரு நாள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு நல்லா இருக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒன்றா மசிச்சிட்டேன், தாளிக்க போகிறோம். ஆனால் தாளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு சொல்லிருந்தோம் இல்லையா. இதுக்கு கத்திரிக்காய் அந்த 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அதுக்கு சின்னதாக 2 வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் வந்தால் ஒன்று போதும், அல்லது 2 வெங்காயம் எடுத்துக்கங்க. சின்னதாக இருந்தால் நல்லா 2 லேருந்து ஒரு 3 தக்காளி சின்ன சைஸில், அல்லது பெரிய சைஸாக இருந்ததுன்னா 2 தக்காளி. இதுக்கு காரத்துக்கு வந்து நான் 4-5 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். நிறைய ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கடுகு, காஞ்ச மிளகாய் 2 தாளிக்கிறது வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இதுக்கு பெருங்காயம் அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறது இல்லைங்க. புளியும் நான் ஊற்றுறது இல்லை. இப்போலாம் அதே மாதிரியே நம்ம பண்ணுறேன். இதே மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு நல்லா பொரியட்டுங்க. இந்த கடுகு நல்லா பொரியும் பொழுது இதில் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுருங்க. இது ஜஸ்ட்டு வாசனைக்கு தான் அந்த காஞ்ச மிளகாய். அப்போ உளுந்தையும் போட்டுடலாம். கடுகும் பொரிஞ்சாச்சு, காஞ்ச மிளகாயும் போட்டாச்சு, உளுந்தும் போட்டாச்சு. இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதில் வந்து ஒரு சிட்டிக உப்பு போட்டுடலாம். அதோடு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இந்த வெங்காயம் வந்து நிறமெல்லாம் மாறி வதங்கணும்னா இல்லை, ஓரளவு கொஞ்சம் வதங்கிருக்கும். அது மட்டும் போதுமா, இந்த ரோஸ் கலராக ஆகும்ல கொஞ்சம் அந்த கண்ணாடி மாதிரி வருங்க, அப்போ வதங்கினா போ அது வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து தக்காளி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. தக்காளி சேர்த்துறேன். தீ மிதமாக வச்சுக்கோங்க. இந்த தக்காளிக்கு இந்த கோஸ்மல்லிக்கு தகுந்த உப்பை இப்போ போட்டுடணும். அப்போ தக்காளி கரைஞ்சும் வெந்துடும், உப்பு நல்லா சாந்துடும். இப்போ
இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி, ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும். ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். போதும், ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால சட்டம் திக்காகும். இப்ப நல்லா ஒரு தளத்தளம் ஒரு கொதி வரணும். இதையும் சேர்த்து அதோட போட்டுருவோம். இந்த உருளைக்கிழங்கு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால கட்டாயம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு இதை மசிச்சு வச்சுருங்க. ஆக்சுவலாக அது வேக வச்ச தண்ணி ஒரு அரை கப் இருக்கு, இப்போ அதையும் இதோட சேர்த்துருவேன். இப்போ இந்த வேக வச்ச தண்ணி ஒரு அரை கப் இருக்கு, அதையும் இதோட ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது வேக வச்ச தண்ணி அதை சொல்ல விட்டுட்டேன். வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, தனியாக ஈரத்து வச்சுக்கிட்டு இது உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு இந்த தோலை நீக்கிட்டு இதே மாதிரி மசிச்சுட்டு நல்லா பண்ணிடலாம். இப்போ தலை தளத்தான ஒரு நல்ல ஒரு கொதி வரணுங்க. கொதி வந்தோன்னா கொத்தமல்லியை போட்டு இது இறக்க வேண்டியதுதான். கோஸ்மல்லி தயார். நல்லா தாளிச்ச இடியப்பத்தோடு சாப்பிட்டீங்களாலோ, இல்லைனாலும் இளந்தோசையோடையோ, அல்லது ஒரு இந்த செட் தோசைன்னு சொல்கிறாங்களே சாஃப்டாக வர அந்த கலத்து தோசை அந்த மாதிரி இட்லி இது எல்லாத்தோடையும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி போடணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மேலே மீத கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுடலாம். ஆக்சுவலாக இதில் நிறைய கொத்தமல்லி நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்புக்கு தக்காளி, நான் சொல்கிற மாதிரி இந்த புளிப்புக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க கால் கிலோவுக்கு பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம், சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம், தக்காளி ரெண்டுலேருந்து மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு வச்சிங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு செட்டிநாடு இட்லிக்கான சைட் டிஷ்ஷு கோஸ்மல்லி எப்படி பண்ணுறதுக்கு அதை பார்த்தோம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.